Thank you ஹாய் டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாளாக நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தை அமாவாசை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியானம் ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான் வந்து லன்ச் ரெடி பண்ண போகிறேன் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டாங்க அதனால் சிம்பிளாக நான் வந்து ஒரு ஒன் பார்ட் ரைஸ் தான் வந்து செய்ய போகிறேன் பாப்பாவுக்கு பார்த்திங்கனா ஒன் பாட் ரைஸ்னால் வந்து நல்லா பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவா அதுக்கு தான் வெங்காயம் தக்காளியெலாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நேற்று நைட்டே வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க நான் கோயிலுக்கு போகிறேன் ஒன் டே ஃபுல்லாக உங்களுக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு ஒரே குஷி நமக்கு பிடிச்சது எல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு குஷி நானும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற விஷயத்தில் வந்து ஆப்போசிட்டாக தான் இருப்போம் எனக்கு பிடிச்சது வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அவருக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது ரெண்டு பேருமே ஆப்போசிட்டாக தான் இருப்போம் அவர் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிடுவேன் வியாழக்கிழமை நைட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பட்டாணி ஒரு வேஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி சாதம் மீன் மேக்கர் இது எதுவுமே வந்து பிடிக்காது இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அவருக்கு பிடிக்காத ரெசிபிஸ் தான் வந்து வரப்போகுது ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஒரு ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயமாக இருக்கிறனால ஒரு அரை வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வர வரை நல்லா வந்து வணக்கிக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகா வந்து ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க பழம் ஒன்று ஒன்று சேர்த்துட்டு லைட்டாக குழஞ்ச மாதிரி வரணும் லைட்டாக கழுப்பு போட்டுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கிறீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புதினா இலையை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் வெங்காயம் போடும்போதே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் நான் மறந்துட்டு அதனால் வந்து புதினா சேர்த்துனதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெயிலையே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் தூள் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வந்து மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பட்டாணியை பார்த்திங்கன்னா வந்து இந்த மசாலாவோடு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டாணின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலேயே வந்து நல்லா ஊறிடுச்சு நான் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினிங்கன்னா வந்து சரியாக இருக்கும் பாப்பா பார்த்தீங்கன்னா லைட்டாக குழைவாக வந்து சாப்பிடுவோம் அதனால் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்குவோங்க லைட்டாக காரம் பத்திரி உப்பு பத்திரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமித்தலையை போட்டு குக்கரை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டக்குன்னு வந்து விசில் வரும் விசிலில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோங்க பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு கீழே எதுவுமே அடிப்பிடிக்கவே இல்லை நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு உண்மையை சொல்லப்போனால் அன்றைக்கி வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெஜ் பிரியாணியை கம்பேர் பண்ணும்போது பீஸ்ஃபுல்லாக வேணுமோ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பாப்பாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டா அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஒரு டம்ளர் ரைஸே எங்களுக்கு பற்றவே இல்லை பாப்பா நல்லா சாப்பிட்டா அது எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு வெஜிடபிள் பிரியாணியை கம்பேர் பண்ணும்போது பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ஃபுல்லாக வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பேண்ட்ரியை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதில் இருக்க பாக்ஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்பயுமே சாப்பிட்டா மதியானம் வந்து தூங்க மாட்டேன் ஏதாவது குட்டி குட்டி வேலைகள் வந்து செஞ்சிட்ருப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளீனிங் ஒர்க்கு தான் வந்து செஞ்சிட்ருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும் இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்வேங்க என்னை தூங்கினா வந்து வெயிட் எனக்கு வந்து ஏறிடும் அதனால் அந்த தூங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் மடைக்கிறது வீடை ஆர்கனைஸ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் வந்து செஞ்சிகிட்ருந்தேன் அன்னைக்கு மதியானம் பார்த்திங்கன்னா சரி வாஷ் பண்ணிடலாம் மல்லிக் இது இஸ்ட் எழுதி வாங்கிகிட்டே எல்லாம் வந்துருச்சு எல்லாம் பாக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒன் மந்த் வரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கட்டிகள்லாம் வந்து விழுகாமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி மசாலா பாக்ஸு எல்லாமே எடுத்து சிங்கள போட்டு வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணுவாங்க பா கிராசரி வரதுக்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன் இல்லை கிராசரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணுவேன் ஒரு செவன் தேர்ட்டி பக்கம் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேங்க நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் மீன் மேக்கர் கீமாவும் வந்து செய்ய போகிறேன் இந்த மீன் மேக்கர் கீமா வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் மேக்கர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க கல்யாணம் ஆனால் புதுசில் ஒன் டைம் வந்து செஞ்சு கொடுத்து இது என்ன சப்புனு இருக்குது நல்லா வேலைன்னு சொல்லிட்டாரு கடைசியில் ஏங்க நல்லா தான் இருக்குதுன்னு கேட்டதுக்கு இல்லம்மா இந்த இந்த மீன் மேக்கரே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமையான அம்மா வந்து சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா இந்த மீன் மேக்கர் கிரேவி பண்ணுவாங்க நிறைய மசாலாலாம் போட்டு நல்லா சாரமாக வைப்பாங்க அந்த சாம்பார் மழுமழுன்னு இருக்கிறக்கும் இந்த மீன் மேக்கருக்கு ரெண்டு வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியலுக்கு நானும் என் தம்பியில் சண்டையெல்லாம் போட்டிருக்குறோம் ஆனால் கடைசியில் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இந்த பொரியலே ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு டோட்டலாக மீன்மேக்கர் ஃபுல்லாகவே வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்பப்போ வாங்கி வச்சுருவேன் இந்த தக்காளி சாதம் பிரியாணிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் ஏன்னா அப்படியாச்சும் ஒன்று ரெண்டு நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்காக வந்து கொஞ்சமாக வாங்கி வாங்கி வச்சுருப்பேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு எங்களுக்கு மட்டும்னால மீன் மேக்கர் கீமாக வந்து பண்ணிடலாம் சரி ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது இன்றைக்கி நம்ம செஞ்சு சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டேங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணணும் மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல பழுத்த பெரிய தக்காளி ரெண்டு பூண்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு எட்டு முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க வெங்காயத்துலேயும் தக்காளிலையும் வந்து நல்லா தண்ணி வி அதனால நீங்கள் தண்ணியை விட நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க காமன் நேரம் மீன் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் நல்லா ஊறி பெருசாக வந்துருச்சு இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து நம்ம பிழிஞ்சு எடுக்கணும் அதனால பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் போட்டு நல்லா வந்து பிழிஞ்சிடுங்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது வெறும் அந்த மீன் மீன்மேக்கர் மட்டும்தான் இருக்கணும் நல்லா பிழிஞ்சு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பிழிஞ்சிங்கன்னா எல்லா தண்ணியும் வந்து வந்துடும் மீன்மேக்கரை பார்த்தீங்கன்னா மிக்சியில் தான் வந்து அடிச்சு எடுக்க போகிறோம் அதனால் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் போட்டுவிடுங்க ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டால் போதும் நல்லா வந்து தேங்காய் துருவல் இப்படி வரும் அதே மாதிரி வந்து நல்லா துருவி வந்த மாதிரி வந்துடும் ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் பிரிஞ்சியெல்லாம் பட்டை கிராமு மூணு மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க அந்த பேஸ்ட்டை எடுத்து லைட்டாக சிம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க இந்த லைட்டாக இந்த பப்புல்ஸ் வரும் அப்போ வந்து மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா கொஞ்சமாக வந்து கறி மசாலா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு கலருக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து மீன் மேக்கர் அடிச்சீங்கன்னா இப்படி தான் உதிரி உதிரியாக வந்து கிடைக்கும் லைட்டாக அது பச்சைவாசம் போனதுக்கப்புறம் நம்ம அடிச்சு வச்சுருந்த மீன் மேக்கரை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு பார்த்தீங்கன்னா வந்து தான் இருக்கும் இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு போட்டு மசாலாவோடு வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக இருக்கும் நல்லா செமி கிரேவியாக தான் இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இப்போ பார்த்திங்கனாவே நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்கவே வந்து எம்மையாக இருக்குது இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு ரெண்டுக்குமே வந்து சூப்பராக இருக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் சுட்டிருந்தேன் சப்பாத்திக்கு இது வச்சு சாப்பிடும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட வந்து அன்றைக்கி பட்டர் இல்லை அதனால கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு வந்து திரட்ட ஆரம்பிச்சிட்டேன் காலையில் எந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரையும் பார்த்திங்கன்னா கணவருக்கு என்ன பிடிக்கும் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் பாப்பாவுக்கு இன்றைக்கி பிடிக்குதா அதை செஞ்சு கொடுத்துர்ல ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்குதா இன்றைக்கி அதை செஞ்சு கொடுத்துர்ல அப்படின்னு தான் நம்மளோட மைண்டு வந்து யோசிக்கும் நமக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு மைண்டு வந்து யோசிக்கவே யோசிக்காது ஆனால் நினைக்கும் இது நமக்கு பிடிச்ச பொருளாச்சு இது இன்றைக்கி செய்யலான்னு யோசிக்க தோணும் இல்லை நமக்கு ஒரு ஆளுக்காக எதுக்கு இதை செய்யணும் வேணாம் அவங்களுக்கு பிடிச்சதே நம்ம செஞ்சு அதையே நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு என்ன நம்ம மனசுக்குள்ளே தோணிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்குங்க தயவு செய்து அந்த எண்ணத்தை வந்து அழிச்சிருங்க வார ஏழு நாளில் ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச உணவை வந்து ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்களே பிடிக்கலையா அவங்களே பழக்கப்படுத்துங்க இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க இப்படியே நீங்களும் பழகிட்டே இருந்தால் உங்களோட பிடிச்ச உணவு ஒரு காலத்தில் உங்களுக்கு பிடிக்காமையே போயிடலாம் அப்போ நம்மளோட வாழ்க்கையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் அம்மா வீட்டுக்கு போகும்போது தான் வந்து தெரிஞ்சிச்சு எனக்கு பிடிச்ச உணவோட அந்த ருசியே வந்து மாறி போயிருச்சு நாள் அந்த டேஸ்ட்டே எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதனால் எப்பயாவது ஒருக்கா டைம் கிடைக்கும்போது ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச உணவை வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு தான் இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டு அன்னைக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக என்ன சொல்ல முடியாத ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நல்ல சாஃப்டான சப்பாத்தியை வச்சுட்டு அதோடு இந்த மீன் மேக்கர் வந்து தொட்டு சாப்பிடாமல் கொஞ்சம் அள்ளி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட் வந்து உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு உங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே கொஞ்சம் வந்து த்ரோட் வந்து பெயினாகிடுச்சி ஃபஸ்ட்டு வந்து பேசி வச்சுருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து த்ரோட் பெயினானனால வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா வந்து சனிக்கிழமை காலையில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் முட்டை பொரியலும் பாசிப்பருப்பு குழம்பு தான் வந்து வச்சுருந்தாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மதியானம் வந்து ஒர்க் இருந்துச்சு கிராசரியில் ரீஃபில் பண்ணுற வேலை இருந்துச்சு அதனால காலையில் சிம்பிளாக செஞ்சிட்டால்தான் மதியானம் வந்து கொஞ்சம் வேலையை பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து சிம்பிளாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எனக்கு வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான லஞ்சு மேலும் இல்லைன்னா ஒன் பாட் ரைஸில் வந்து வச்சுக்குவேன் ஏன்னா இதையும் அதிகமாக செஞ்சுட்டு அந்த வேலையும் அதிகமாக செஞ்சுட்டால் ரொம்ப டயர்டாயிருவேன் சொல்லிவிட்டு அன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் காலையில் பார்த்திங்கன்னா தோசை விட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு மணி பக்கம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த பேஸ்கெட்டே ஃபுல்லாக நிறைஞ்சி வளைஞ்சிருச்சு இதுக்கு மேலே துவைக்காமல் விட்டுட்டோம்னா வீடே பார்த்தீங்கன்னா துணி ஆளுக்கு ஆள் வந்து நிறைஞ்சிருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து எல்லா துணியும் வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டு எப்பயுமே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸையும் பாப்பா ட்ரெஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்க போடுவேன் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸை வந்து தனியாக வந்து துவைக்க போட்டுருவேன் இந்த வாஷிங் மிஷின் வச்சிருக்க ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் தான் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு டாய்லெட் இருக்குது ஒன் இந்தியன் டாய்லெட்டு ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ரெண்டு ரூமுக்கு பெட்ரூமுக்கு ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க நான் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டோர் ரூமாக போட்டு அதில் இருக்க பாத்ரூம் பார்த்திங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் வந்து செட் பண்ணிவிட்டேன் ஏன்னா நானும் ஹஸ்பண்ட் பாப்பா மட்டும் இருக்கிறனால எங்களுக்கு ஒரு ரூம் போகுதுன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஃபுல்லாகவே வச்சுட்டு அந்த ஸ்டாண்ட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து லிக்விடு சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வச்சுக்கிட்டேன் மசாலா எல்லாம் கொட்டிட்டு இருக்கும்போது பாப்பாவும் ப்ளீஸ் ப்ளீஸ்மா ப்ளீசுமானு கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் கொடுக்கலைங்க அவள் கொட்டுறேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக வந்து கொட்டேருவா அதனால நான் மட்டும் கொட்டுறேன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் கொட்டுன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ஒரு சின்ன பொருள் டப்பாலெல்லாம் வந்து விளையாட கொடுத்துட்டு நான் அஞ்சர் பாக்ஸ்லாம் வந்து ரீஃபில் பண்ணிட்டு இருந்தேன் நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து மளிகை பொருள் இந்த கிராசரி இது எல்லாமே வந்து ஹோல்சேல் மளிகை கடையில் தான் வந்து வாங்குவேன் அதிலெல்லாம் வாங்கும் போது பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட காஸ்ட் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாலெல்லாம் போய் நான் எந்த பொருளுமே வந்து வாங்க மாட்டேன் விண்டோ ஷாப்பிங் மட்டும்தான் வந்து பண்ணுவேன் மளிகை கடையில் வந்து நம்ம அண்ணாச்சி மல்லிகை கடை மாதிரி மளிகை கடை இருக்கு இல்லைங்க அதில் வந்து லிஸ்ட் எழுதி கொடுத்து வந்து வாங்குவேன் அது ஹோல்சேல் ரேட்டுக்கே நமக்கு போடுவாங்க அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொருளுக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா ரூபா வந்து கம்மியாகும் அது நல்லா தெரியும் நான் எப்பயுமே வந்து மளிகை லிஸ்ட்டு வந்துச்சுன்னா ஒருக்கா செக் பண்ணி பார்ப்பேன் கரெக்டாக பொருள் வந்துருச்சேன் இந்த பொருளுக்கு எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்ப்பேன் எனக்கு வந்து நான் ஒரு ஒரு மந்த்லி வந்து ஒரு பட்ஜெட் வந்து ரெடி பண்ணிடுவேன் கிராசரிக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட்னாக டூ பாயிண்ட் ஃபைவ் கேவா அந்த அளவுக்கு வந்து தான் வரணும்னு சொல்லிவிட்டு நான் மந்த்லி வந்து இது வந்து கணக்கு போடுவேன் கொஞ்சம் அதிகமாக போனாலும் யோ யோசிச்சு பார்ப்பேன் லிஸ்ட்டில் என்ன நான் அதிகமாக எழுதியிருக்கேன் என்ன வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்னோடய பட்ஜெட் வந்து எப்போயுமே கிரா கிராசரி வாங்குறது பார்த்திங்கனா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ கேக்குள்ளே வந்து முடிச்சுக்குவேன் பேண்ட்ரெலாம் பார்த்திங்கன்னா வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு இப்போ தான் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது இந்த வீடியோவில் போட்ட ரெசிபீஸு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஹாப்பியான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய் பாய்